ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் நேரலையின் ஊடாக உங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் சார்ந்த மக்களிடம் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த எதிர்பார்ப்புகள் மத்தியிலே ஒரு புதிய மாற்றம் அல்லது புதிய இடதுசாரி பின்னணியை கொண்டிருக்கிற ஒரு கட்சி ஜனாதிபதியாக தெரிவாகக்கூடிய வீதம் இருப்பதாக அண்மை கால தேர்தல் முடிவுகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த பழமையான இரண்டு கட்சி முறைகள், அதற்கு பிறகான கடந்த தேர்தலிலே ஏற்பட்ட மாற்றம் என்பவற்றை தாண்டி மக்கள் ஒரு முற்றுமுழுதான மாற்றம் தேவை என்கின்ற அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது அண்மை காலத்தின் அண்மைய தரவுகள் வெளிப்படுத்தி நிற்கிறது. இதற்கு அப்பால் தமிழ் தரப்பினர் நிறுத்தி இருக்கின்ற பொது வேட்பாளர் சார்ந்தும் பல்வேறுபட்ட உரையாடல்கள் தேர்தலுக்கு முன்னர் இருந்த காலப்பகுதிகளில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கட்சிகள் சார்ந்து ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நிலைப்பாடுகளை அறிவித்திருந்தார்கள். வடக்கு கிழக்கிலே அவர்களினுடைய வாக்களிப்பு வீதம் எந்த அளவு தூரம் இருக்கப் போகிறது என்கின்ற விடயங்கள் சார்ந்த உரையாடல்களும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இது சார்ந்த முடிவுகளும் அண்மைய தேர்தல் முடிவுகளாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த தேர்தல் சார்ந்த உரையாடல்கள் எங்களோடு பாலா மாஸ்டர் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாலா மாஸ்டர். வணக்கம், உங்களுக்கும் நேர்க்கும். இந்த ஒரு தேர்தல் சார்ந்த விடயம், தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒரு புலம்பெயர்ந்த சமுதாயம், தமிழர்களினுடைய இருப்பு என்பது இன்றைக்கு புலம்பெயர்ந்த சமுதாயம் வடக்கு கிழக்கு தாயகம் சார்ந்ததாக இருக்கிறது. புலம்பெயர்ந்த தரப்புகள் இந்த அனுறவினுடைய முன்னிலை அல்லது அனுறவு பெற்றிருக்கிற கணிசமான வாக்குகள் இன்றைக்கு பலர் எதிர்வு கூறுகிறார்கள். அனுர ஜனாதிபதியாக கூடிய சூழல் இருக்கிறது என்று. இந்த சூழலை புலம்பெயர்ந்த தரப்புகள் எப்படி பார்க்கிறார்கள் அல்லது அவர்களோடு இணைந்து செயற்படக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவு தூரத்திலே இருக்கிறது? நிச்சயமாக நல்ல கேள்வி. இப்போது வந்து வருகின்ற தேர்தல் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது அனுரா குமார திசநாயக்கா அவருடைய முன்னிலை வைத்துக் கொண்டு வருகின்றார். எனவே அந்த வகையில் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர் தெளிவாக எங்களை வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய இந்தியத்தை பற்றி அவர் தெளிவாக சொல்லவில்லை. அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு வருகின்ற பொழுதும் கூட அதை பற்றி எங்கள் தமிழ் மக்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக எந்த விதத்தை தெளிவான ஒரு பதிலை கூறியதில்லை. அவர் புதிய அரசியல் ஜாப்பு அல்ல புதிய அரசியமைப்பு அதோட பத்தன கருத்துக்களுடைய தெளிவாக அவர் குறிப்பிடவில்லை. ஆனாலும் கூட இப்போது இளைஞருடைய ஜனாதிபதியாக திரு அனுரா குமாரதிசநாயக்க வருகின்றார். அவர் உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது ஒரு 3 எம்பிகளை கொண்டுதான் அவர் இயங்கினவர். ஆரம்பத்தில் 2019 அவருடைய வாக்கு வங்கி வந்து கிட்டத்தட்ட 400,000 இருந்தது. 400,000 வாக்கு வங்கியாக இருந்த அனுரா குமாரதிசநாயக்கா இன்றைக்கு கிட்டத்தட்ட இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வரக்கூடிய வழக்கு முன்னேறியிருக்கின்ற. உண்மையில் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் உண்மையில் ஊழல் அற்ற அதை பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் என்றுதான். அதாவது இலங்கையில் ஊழல் வந்து இலங்கையிற்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட 222 எம்பிக்கள் எதிராக தந்திருந்தார்கள். மெற்ற பக்கத்தில் கட்சிகள் இருந்தார்கள். ஆனா 3 எம்பி தான் சஜித் அனுராக் ஜேவிபியோட இருந்தது, தேசிய மக்கள் சக்தியோட இருந்தார்கள். இன்றைக்கு அதனுடைய செய்தி என்று சொன்னால் 2019 அந்த அதுக்கு பின்பாடு அரகதி அந்த போராட்டம் நடக்கின்ற பொழுது சிங்கள மக்கள் தெளிவாக சொன்னார்கள், ஊழல்வாதிகள் வெளியேற்றப்பட வேண்டும் என்றதை கோஷமாக வச்சு அந்த பொருளாதார பிரச்சனை முழுவதற்கு அவர்களால் காரணம் என்று சொன்னார்கள். அந்த பொருளாதார பிரச்சனைக்கு முழுமையான அடிப்படையான காரணம் முழுவதுமே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை நிரந்தர அரசியல் தீர்வு காணப்படாமல்தான் முழுமையான காரணம். தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு சரியான முறையில் தீர்க்கப்பட்டால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. இது ஒரு படிப்பினை. எனவே இப்போது வந்திருக்கின்ற ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்டவர் ஏற்கனவே எங்கட வடக்கு கிழக்கு எங்கட இணைந்த ஒரு தாயகமாக இருந்தது. 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபை முறையை கொண்டு வந்தார்கள். அது ஒரு தமிழருடைய ஒரு தீர்வு அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயினும் வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபை நிர்வாக அலகை கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த நிர்வாக அலகை கூட ஜேவிபி வந்து நீதிமன்றத்தை நாடி அரசியல் ஜாப்பில் இருக்கிற புறவாட்டை பயன்படுத்தி நீதிமன்றத்தை நாடி அதை பிரித்து விட்டார்கள். எனவே அப்படி இருந்த ஒரு ஜேவிபி வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து இனி இப்போது வந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் தான் பெற்றிருக்கிறார்கள். இனி வரப்போறது பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் இவர்கள் எப்படி வெல்லுவார்கள் என்பது மிக கடினமான தன்று. ஏனென்றால் இவர்கள் வந்து தமிழ் மக்களின் ஆதரவு அவர்களுடைய ஆதரவை கூறவும் இல்லை, ஆதரவு வழங்கவும் இல்லை தமிழ் கட்சிகள். அதே போல மலைய கட்சிகள், அதே மாதிரி முஸ்லீம் கட்சிகள் இவ்வளவும் அவந்த கட்சிகளில் தேசிய மக்கள் சக்தியில அங்கம் வைக்கவில்லை. எனவே அந்த நிலையிலே அவர் வரப்போற பொது தேர்தலை பொறுத்துத்தான் எங்களுடைய அரசியல் பிரச்சனையை நாங்கள்
தமிழ் மக்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வை நோக்கித்தான் டயஸ்பரா புலம்பெயர்ந்த தமிழ் சமூகமும் ஈழமும் வந்து களமும் வந்து நாங்கள் சேர்ந்து பயணிக்க தயாராகவும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு குறையும் இருக்கின்றது. அந்த வகையில் பெறப்போற தேர்தலில் மிக மோசமான நிலைமை தான் இருக்குது. ஏனென்றால் சிங்கள தேசிய கட்சிகள் வந்து ஒரு ஒரு பல்வேறு முறையில பிரிஞ்சிருக்கு. ஒன்று சஜித் தலைமையில ஒரு கட்சி வலுவாக இருக்கின்றது, அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இருக்கின்றது, அதே போல முஸ்லீம் கட்சிகள் இருக்கின்றது, அதே நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் இருக்கின்றது. வெளியே எல்லா இடமும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரிந்துதான் வருவார்கள். சரி, இந்த விடயம் பாலமாஸ்டர், இந்த விடயம் குறிப்பாக இந்த விடயம் எப்படி என்றால், தேசிய மக்கள் சக்தி இதுவரைக்கும் ஒரு இனப்பிரச்சனை சார்ந்த உரையாடலை அவர்கள் பெரிதாக வெளிப்படுத்தவில்லை. இங்க இருக்கின்ற சிக்கல் தன்மைகளை தீர்த்தால், குறிப்பாக பொருளாதார நெருக்கடி சார்ந்து வர்க்கம் சார்ந்து இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்தால் இலங்கையிலே இலங்கையர்களாக நாங்கள் வாழ முடியும் என்கின்ற கருத்தியல்களைத்தான் அவர்கள் அதிகமாக வெளிப்படுத்தி நின்றார்கள். இந்த நிலையிலே இதுவரைக்கும் இருக்கிற அரசியல் தரப்பினர்கள் இந்த தேர்தல் அறிக்கைகளிலாவது தமிழர்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்கின்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி நின்றார்கள். இந்த நிலையிலிருந்து இந்த விடயம் முற்றாக மாறுபட்டு நிற்கிறது. இதை எப்படி தமிழ் தரப்பினர் கையாளப் போகிறார்கள், அல்லது இதை கையாளக்கூடிய தமிழ் தரப்பினர் ஒரு பொறிமுறையை வைத்திருக்கிறார்களா? நிச்சயமாக இலங்கையின் பொருளாதார பிரச்சனை தீர்க்கப்பட்டால் அரசியல் பிரச்சனை தீரும் என்றது இல்லை. தமிழ் மக்களின் அரசியல் நிரந்தர அரசியல் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டால் தான் பொருளாதார பிரச்சனை தீர்வு காணப்படும். எனவே பொருளாதார பிரச்சனை தீர்க்கலாம் என்றால் தீர்க்கப்பட முடியாது என்ற தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். சரி, அந்த வகையில் வரப்போற இந்த ஜேவிபி இவர் வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்கள் தரப்போடு பேசுவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிடவில்லை. அதே போல டயஸ்பராவுக்கு வருகின்ற பொழுதும் கூட, இங்கே புலம்பெயர்ந்த தேசத்தில் வருகின்ற பொழுது நாங்கள் வசிக்கிற தமிழ் மக்கள் வசிக்கிற வலுவாக வசிக்கிற இடங்களில் கனடா லண்டன் இப்படியான பிரதேசங்களுக்கு வந்திருக்கின்ற எப்படியான பிரதேசங்கள் வந்து அங்கேயும் வந்து அவர் தெளிவாக எங்களுடைய விடயத்தேர்வை பற்றி அவர் தெளிவாக சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட கோத்தபாய ராஜபக்சே எப்படி தமிழ் சிங்கள மக்களின் பெரும்பான்மை வாக்குகளோடு வந்தார், அதே போலதான் கிட்டத்தட்ட தனி சிங்கள வாக்குகளால தான் கிட்டத்தட்ட இவர் வந்திருக்கிறார், அனுராசனா இவர் வந்து முழுமையாக வந்திருக்கிறார். எனவே அந்த வகையில் இவர் ஒரு ஆக்கப்பூர்வமாக தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு ஜனாதிபதியாக பொருட்படுத்த உடனே அவருடைய அந்த ஆரம்ப உரையில வந்து ஒரு சமிக்கையை காட்டினார். அதாவது தமிழ் மக்களின் நிரந்தர அரசியல் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு சமிக்கையை காட்ட வேண்டும். அது நிச்சயமாக காட்டவே மாட்டினார். ஏனென்றால் அவர் அந்த பிரச்சனை பொது தேர்தலில் தக்க வைக்கிறார். அதே நேரத்தில் பொது தேர்தலில் வென்றாலும் அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சியில் இருக்கணும் என்றதுக்காக சிங்கள மக்களை அவர் ஒன்றும் செய்ய போறதில்லை. எனவே நாங்கள் தமிழ் மக்களுக்கு செய்தி வந்திருக்கு. என்ன நடுவான செய்தி என்றால் பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறார். அந்த பொது வேட்பாளர் நிறுத்தி நாங்கள் வடக்கு கிழக்கில் அந்த தமிழ் மக்கள் தரப்பாளர் நிறுத்தப்பட்ட வடக்கு தமிழரசு கட்சி, அதாவது பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள உள்ள தமிழ் தமிழரசு கட்சி விட்ட ஒரு தவறுதான். நாங்கள் எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்காவிட்டினும் ஒரு ஆளும் இப்போ ஒரு பிந்தி, அதாவது காலம் பிந்தித்தான் ஒரு 80க்கும் மேற்பட்ட சிவில் அமைப்புகள், 7க்கும் மேற்பட்ட தமிழ் கட்சிகள் இவர்களோடு அந்த பொதுக்கட்ட உருவா பேச்சுவார்த்தை செய்து வந்த காலதாமதம் அந்த செய்திகளை பொது வேட்பாளர்களுடைய செய்தியை கிராம மட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியாமல் போயிருக்கின்றது. ஆனாலும் கூட எதிர்வரும் காலங்களில் இந்த பொதுக்கட்டப்பை வலுவாக வைத்திருப்பது ஊடாகத்தான் நாங்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ளலாம். இந்த பொதுக்கட்டமைப்பு பொது தேர்தல் விலைக்கு நீடிக்கணும், அதுக்கு பிறகு நீடிக்கணும். இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரும்பாலான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இந்த புலம்பெயர்ந்த சமுதாயம் இந்த தேர்தலை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது சார்ந்து நீங்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லி இருந்தீர்கள். ஆனால் இப்போது அந்த பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடலையும் நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த பொது வேட்பாளர் நிறுத்தல் இதுவரைக்கும் பெற்றிருக்கிற வாக்குகளின் அடிப்படையிலே தமிழ் மக்கள் ஏதாவது ஒரு செய்தியை தென்பகுதிக்கு அல்லது சர்வதேசத்திற்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக நீங்க சொல்ற மாதிரி தென்பகுதிக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆயினும் கூட தமிழ் பரப்பில் இருக்கிற தமிழரசு கட்சிக்குள் வந்திருக்கின்ற பிளவுகள் காரணமாக எதிர்பார்த்த அந்த பொது வேட்பாளருடைய செய்திகள் கிராம மட்டங்களுக்கு போகவில்லை. இந்த கூட்டு பொறுப்பை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தமிழரசு கட்சியும் அதனோடு பயணிக்கின்ற எம்பிகளும் அதை பொறுப்படுத்த வேண்டும். ஆயினும் கூட ஒரு குறியீடாக கிட்டத்தட்ட நல்லூர் தேர்தல் தொகுதியில ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்ட அதில் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஒரு தொகுதியில். அதேபோல ஏனைய தொகுதிகளின் ரிசல்ட்டுகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும்
நாங்கள் ஒரு 600,000 மேற்பட்ட வாக்குகள் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்த நிலையில இப்போ ஒரு 2-2.5 லட்சத்தை கிட்டதான் வந்திருக்கு போல இருக்கு. கணிப்பீடுகளில் முழுமையான செய்திகள் வந்த பின்பு, முடிவுகள் வந்த பின்பு தெரியும். எனவே சபரிசேஷத்துக்கு சொல்லுவதற்கு உங்களுக்கு ஒரு குறைந்தது 600,000 இருக்க வேண்டும். ஆனாலும் இது வந்து சொல்லுவதற்கான ஒரு ஆரம்ப படியாக அடுத்த இந்த பொது கட்டமைப்பு வலுவாக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டு தமிழ் தேசிய கருப்பினர்கள் கட்சிகள் எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அதே போல இந்த கட்டமைப்பு நூலாக இந்த தமிழ் தேசிய கருப்பினர்கள் கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு சக்தியாக தமிழர் தேசத்தில சக்தியாக உருவாக்கப்பட்டு அதன் பின்பு வரப்போற பொது தேர்தலை எதிர்நோக்க வேண்டும். அந்த பொது தேர்தலில் வந்து வடக்கு கிழக்கில் கணிசமான கிட்டத்தட்ட 20 வரைக்குமான தமிழ் தேசியத்தை நேசிக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். இதனூடாக எங்களுடைய பேரம் பேசும் சக்திக்கு பின்னால பொது கட்டமைப்பு இருக்க வேண்டும். ஒரு பவர் சோர்ஸ் என்று நான் கட்டி வளர்க்க வேண்டும். சரி, இந்த பொது கட்டமைப்பு சார்ந்த ஒரு விடயத்தை சொல்லுகிறீர்கள், ஒரு மக்கள் ஒரு பலத்தை வழங்க வேண்டும் என்று. ஆனால் சில மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கிற போது நாங்கள் ஒரு தேசியத்தின் பேரிலே தான் வாக்களிக்கிறோம், அங்கே இருக்கிற தரப்புகள் சார்ந்து நாங்கள் யாருக்கும் வாக்களிக்கவில்லை என்ற ஒரு கருத்தியலை சொல்லியிருந்தார்கள். அப்படி பார்க்கிற போது மக்கள் அந்த கொள்கைக்காக வாக்களித்தார்களே தவிர இங்கே இருக்கிற தரப்புகளுக்காக வாக்களிக்கவில்லை என்கின்ற ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது அல்லவா? நிச்சயமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் வைத்திருந்த அந்த விஞ்ஞாபனம், அதாவது வச்சிருந்த அந்த விடயம், நான் நினைக்கின்றேன் தாயகத்தில் இருக்க தமிழ் மக்கள்கிட்ட சரியான முறையில் கொண்டு சேர்க்கப்படவில்லை. அந்த சரியான முறையில் கொண்டு சேர்ப்பதற்குரிய கால அவசரம் அங்கே இருக்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். இந்த சரியான முறைக்கு சென்று செல்லப்பட்டு அவர்களுக்கு சரியான விளக்கம் கொடுத்திருந்தால் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற மக்கள் நிச்சயமாக தெளிவாக பதிலை தந்திருப்பார்கள், வாக்களித்திருப்பார்கள். எனவே இது சரியான முறையில் கொண்டு செல்லப்படவில்லை. அதே நேரத்தில் தமிழ் கட்டமைப்போட சேர்ந்து இயங்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சரியான முறையில் ஒரு உத்வேகத்தோட அங்க மக்கள்கிட்ட சென்று பொதுக்கூட்டங்கள் அயராது திரு அஜயநேந்திரன் எப்படி வடக்கு கிழக்கு தாயம் முழுக்க ஓடி தெரிஞ்சாரோ அதே போல அந்த தமிழ் தேசத்தில் இதில் இருக்கின்ற பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதனோடு சேர்ந்த ஏனையவர்களும் ஒரு கடுமையான பக்கம் செய்திருக்கலாம். சில பேர் வேலை செய்தவர், சில பேர் குறை சொல்லக்கூடாது, கட்டமைப்பில் இருக்கிற கடுமையாக வேலை செய்தவர், அதை நாங்கள் குறை சொல்லலாம். ஆனாலும் மக்கள்கிட்ட இது சரியான முறையில் சென்றடையவில்லை. சரி, இந்த விடயம் இருக்கிற போது இந்த விடயம் அதுக்காக இது ஒரு பின்னடைவா எடுக்காமல் இது ஒரு படிக்கல்லாக மாற்றப்பட்டு பொது தேர்தல் வரப்போகின்றது, அடுத்த பல்வேறு தேர்தல் வரப்போகுது. எனவே இந்த பொதுக்கட்டமைப்பு வலுப்படுத்தி இந்த விடயத்தை, இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் வைக்கப்பட்ட விடயத்தை முன்னகர்த்த வேண்டிய பணிதான் டயஸ்போராவுக்கும் தாயகத்திற்கும் இருக்குது என்று தான் நான் கருதுகிறேன். சரி பாலமாஸ்டர், இந்த விடயம் இருக்கிற போது இன்றைக்கு தமிழ் கட்சிகள், வடக்கு கிழக்கில் இருக்கிற கட்சிகள் இன்றைக்கு நிறைவேற்று அதிகாரத்தை கைப்பற்றக்கூடும் என்று சொல்லுகிற தேசிய மக்கள் சக்திக்கு எந்த விதமான ஆதரவு நிலைப்பாடுகளையும் வழங்கவில்லை. அவர்கள் இருவேறு நிலைகளிலே தான் இருந்தார்கள். இதை இந்த கட்சிகள் சார்ந்தவர்கள் எப்படி கையாளப் போகிறார்கள்? இந்த சமகாலத்திலே தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கிற போது பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் கூட ஒரு வாழ்த்தினை தெரிவித்திருந்தார். இந்த விடயங்களை தமிழ் தரப்பினர் எப்படி கையாளப் போகிறார்கள் தமிழ் கட்சிகள் சார்ந்தவர்கள்? நல்ல ஒரு கேள்வி. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு செய்தியை வழங்கி இருக்கிறார். ஆனாலும் கூட தமிழர் தரப்பு முதலாவது பொறுப்படுகின்ற ஜனாதிபதி தன்னுடைய உரையில ஒரு சமிக்கிய தமிழர் தரப்பு காட்டப்பட வேண்டும். ஆயினும் அவர்களிடமிருந்து ஒரு பொசிட்டிவான சமிக்கை தமிழர் அரசியல் தீர்வுக்காகவோ தமிழர் பிரச்சனைக்காக வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படி வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. அவர் அடுத்த கட்டமாக பாராளுமன்ற தேர்தலை நோக்கி, பொது தேர்தலை நோக்கித்தான் சென்னை அரசியல் தலைநகரத்தில் நிச்சயமாக நடத்துவார். ஏனென்று சொன்னால் அந்த நகர்வுக்கு அது பாதிப்பு வரும் என்றதுக்காக எங்கட பக்க தரப்புகள் அவர் அந்த விடயத்தை தொடப்போவது இல்லை. ஆயினும் கூட தமிழர் தரப்பு இந்த வீட்டுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாங்கள் தேசமாக திரள வேணும், தேசமாக கட்டமைக்கப்பட வேண்டும், பிரிந்திருக்கிற தமிழரசு கட்சியை இந்த சந்தத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும், வலுப்படுத்த வேண்டும். இந்த வரை சுமந்திரன் கடையினம் அடைந்திருக்கின்ற திரு சுமந்திரன் சொல்லி சஜித் பிரேமதாசுக்கு வாக்குகள் போனதுதான். ஆனாலும் சுமந்திரன் கடையினம் அடைஞ்சிருக்கிறார், அவர் அரசு அமையும் என்று பல எதிர்பார்ப்பது. எனவே கட்சிக்குள்ள திரும்பவும் தமிழரசு கட்சி இப்போ திரு சுமந்திர சிறிதனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் தமிழர் கட்சி எடுத்த முடிவு ஒரு தவறான நிலைக்கு சென்றிருக்கின்றது என்ற ஒரு வலுவான விடயத்தை வச்சுக்கொண்டு திரு ஸ்ரீதரன் அவர்கள் அது சார்ந்தவர்கள் திருப்பி நல்ல வலுவாக அந்த கட்சிகளை ஊடுருவி இந்த சோங்கா வீரர் செய்து அந்த கட்சியை ஒழுங்குபடுத்தி
ஒரு முகப்படுத்தப்பட்ட நிலைக்கு கொண்டு வரப்பட்டு அதுவும் பொது கட்டமைப்பு இணைக்கப்பட்டு பணி ஆற்றுவதுதான் நாங்கள் இனிவரப்போற காலப்பகுதியில் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே தெற்கில் இருந்து எங்களுக்கு பதில் பெறும் என்று நான் நம்பவே இல்லை. ஏனென்றால் எங்களுக்குரிய தீர்வு உள்நாட்டு பொறுமுறைக்கு இல்லை, சர்வதேச பொறுமுறைக்கு கூடாதான். 76 வருஷம் வரலாறு எங்களுக்கு சொல்லி. சரி பாலமாஸ்டர், இந்த விடயம் நீங்கள் சொல்லுகிற விடயம் இருக்கிற போது இன்னொரு விடயத்தையும் இந்த தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி நிற்கிறது. நான் நினைக்கிறேன் இது உங்களிடம் நான் கேட்கிற இறுதி கேள்வியாக கூட இருக்கும். எப்படி என்றால், இந்த இன்றைக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இளையவர்கள் இந்த தேசிய கட்சிகளுக்கு அல்லது தேசிய கட்சிகள் சார்ந்தவர்கள் சொல்லுகிற நிலைப்பாடுகளுக்கு மாறுதலாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகளுக்கு ஆதரவை அளித்திருக்கிறார்கள். அது இந்த புள்ளி விவரங்கள் காட்டி நிற்கிறது. கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கிறது. அது குறிப்பாக இளந்தலைமுறையினர், பல்கலைக்கழக சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கின்ற சில எதிர்வுகூறல்களை சில அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். இது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பாரிய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது. ஏனென்றால் உள்நாட்டு அதிகனுடைய விளைவு, அந்த இளைஞர்களுக்கு நாங்கள் போதிய அளவு கடந்த கால வரலாறுகளை புகட்ட வேண்டிய தேவை இருக்கின்றதன் அதை உணர்த்துகின்றது. அவர்கள் படித்தவர்கள், கட்டிக்காரர்கள், ஆனால் அவர்களுக்கு எங்களுடைய அரசியல் வரலாறை புகட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. தெற்கிலிருந்து அல்லது ஒட்டை ஆட்சிகள் எங்களுக்கு தீர்வு இல்லை என்பதை நாங்கள் தெளிவு பெற வேண்டும். எங்களுக்கு ஒட்டை ஆட்சி என்று இருக்கிற அந்த பொறுப்பை இருக்கும் வரை எங்களுக்கு தீர்வில்லை. எனவே அந்த வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் அதிக அளவு வடக்கு கிழக்கு சேர்ந்த இளைஞர்கள் ஒரு கவர்ந்திருக்கின்றார்கள். கவர்ந்து சென்று தெற்கிலே எல்லாம் அங்கேயும் இளைஞர்கள் தான் கவர்ந்து சென்றிருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் மிகவும் கவர்ந்த வகையில சென்றிருக்கின்றார்கள். அதே போல வடக்கு கிழக்கில் இருக்கிற இளைஞர்கள் மத்தியிலும் அந்த கவர்ச்சி இருந்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள் இவர்களோடு பேசுவதனூடாக என்ற நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அவர்களுக்கு சரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களும் இந்த அரசியல் வரப்போற அந்த பொதுக்கட்டமைப்பு இணைக்கப்பட்டு வரப்போற பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் இளைஞர்கள் இந்த படித்த பல்கலைக்கழக பட்ட இளைஞர்கள் தான் 30% 40% அதுக்குள்ள புகுத்தப்பட வேண்டும். ஒரு சகல அறிவாற்றல் ஆங்கில பிரமைகள் மற்றது சகல அறிவாற்றலும் கொண்ட இந்த இளைஞர்களை நாங்கள் புகுத்த வேண்டும். இந்த புகுத்தி 30% இதுக்குள்ள கொண்டு வருவதன் ஊடாகத்தான் நாங்கள் அடுத்த கட்ட சர்வதேச பேரம் பேசும் சக்தியையோ அல்லது உள்நாட்டு மத்திய அரசியல நாங்கள் எங்களுடைய அரசியலை பேசி எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கோ நாங்கள் பணியாற்ற முடியும். எனவே அனுரா வந்துட்ட, அவர் பெரும்பான்மையோட வந்துட்ட, எனவே தேசிய மக்கள் சக்தி எங்களுக்கு நிச்சயமாக அரசியல் தீர்வு தெரியும் என்ற விடயம் நிச்சயமா டயஸ்பராவிடம் எதிர்பார்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் அவர் வருகின்ற பொழுது எந்தவித சமிக்கைகளையும் இங்கே காட்டவில்லை. அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு உங்களோட பிரச்சனையை பற்றி அவர் கலைக்கவே இல்லை, தமிழர் தரப்பை பற்றி அவர் கலைக்கவே இல்லை. ஆனாலும் கூட தமிழ் நீங்க கேட்ட கேள்வியின்படி தமிழர் என்ற அரசியல் என்று வருகின்ற பொழுது நாங்கள் இப்ப இருக்கிற பெரிய ஒரு பின்னடைவு வடக்கு கிழக்கில் நாங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வலுவான சக்தியாக வளர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்கு அப்புறம் அதை வளர்த்து கொண்டுதான் அவரோட போய் பேச முடியும் என்று நான் கருதுகிறேன். சென்றால் நாங்கள் மேலும் பலவீனப்படுத்தப்பட்டு போயிடுவோம். சரி, நன்றி பாலா மாஸ்டர். உங்களுடைய நேர சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த தேர்தல் நேரலையோடு எங்களோடு இணைந்து கொண்டு மிக முக்கியமான விடயங்களை குறிப்பாக புலம்பெயர் சமூகம் இது சார்ந்த எத்தகைய நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட கருத்தியல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி. நன்றி.